சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை முதன்முறையாக சக்தியின் தற்காப்பு நிகழ்ச்சியை சந்திப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆரம்பத்தில் முதல்ல உங்களுக்கு ஒரு உடல்நல சம்பந்தமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன். வந்து எங்களை அறிவுத்திறனை கூட்டுறதுக்கான வழியில் இருக்கின்றது. எனக்கு மூளையில் பல்லாயிரமான செல்ஸ் இருக்குது. நான் பயன்படுத்தாத போது ஒன்றுண்டா அழிஞ்சோடு போயிடும். அதில் எங்களை ஞாபகசக்திகள் இன்டெலிஜென்ட்றது கொஞ்சம் வீக்காக போய் கொண்டு இருக்கும். அதை எப்படி டெவலப் பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒரு ரெண்டு மூலையும் ஒரு இடத்துல வேலை செய்கிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ண வேணும். அது வெறும் முக்கியமான பயிற்சி. இப்போதை பார்த்துட்டு நான் கையை முன்னும் சுற்றுவோம் பின்னுக்கு சுற்றுவோம். ஆனால் ரெண்டு மூலையும் ஒரே ஒரே இடத்தை செயற்படுத்துறதுக்கு கையை முன்னுக்கு பின்னுக்கு சுற்ற வேணும். சுற்றும் போது உங்கள் மூளை ரெண்டும் ஒரே இடத்துல இயங்க தொடங்குன்றது வேலை செய்கிறது. இது பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் செய்து பழகிட்டீங்கன்னா உங்கள் மூளைண்ட சிந்திக்கும் திறனும் செயற்படும் விதமும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அப்போ உங்களை தற்காப்பு கலைக்கு மிக உதவியாக இருக்கும். உடனே முடிவெடுத்து செய்கிறதுக்கு அந்த வகையில் ஒரு பயிற்சி எனக்கு காட்ட போகிறவங்களுக்கு, யாராவது உங்களை ஷர்ட்டை பிடிக்கும் போது எப்படி செய்யலாம்னா, இன்றைக்கு பூஜா மாஸ்டரும் தில்ரானும் உங்களுக்கு செய்து காட்ட போகிறாங்க. நாங்கள் நேராகவே நிகழ்ச்சி போவோம். இப்போ அவங்க ஷர்ட்டை பிடிக்கிறாங்க, செயினை பிடிக்க போகிற அடுக்க போகிறேன்டா, இது என்ன மாதிரி விடுவிக்கலாம் காட்டுற பாருங்கள். கை தாங்க பொதுவாக ஃபிஸ் பண்ணுங்கள். இப்படி வர பிடிச்சிருக்கும் போது உங்களை இது துறக்கிறது கஷ்டமான விஷயம். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வேலை செய்யாது. இதுண்ட என்ன தெரியறியண்டா, நாங்கள் அந்த வழியை உள்நோக்கி தாக்க வேண்டும். உள்நோக்கி தாக்கும் போது இந்த ப்ரெஷர் இந்த பெருவிரலை நிகத்தில் வச்சுட்டு அமர்த்துறீங்க. அமர்த்தும் போது அது முழு கட்டுப்பாடுகள் வந்துடுவார். தச்சை ஒரு வேலை நீங்கள் மேலே மாதிரி யோசிச்சிங்கண்டா, இந்த பெருவிரல் உள்ளுக்கு போயிருந்தா எப்படி இருந்தால் எங்களுக்கு பெருவிரல் இருக்கு அமர்த்துறதுக்கு. அப்போ என்ன பண்ணலாண்டா, ஏதாவது ஒரு விரல், இந்த ஏதாவது ஒரு விரலை நீங்கள் லாக் பண்ணி உள்நோக்கி இழுத்திங்கண்டா தண்டப்பால் கண்ட்ரோலில் வரும். அந்த சுராண்ட பல்லு மாதிரி லாக் பண்ணி இந்த விரலை நான் லாக் பண்ணிப்பேன். இழுக்கு இழுக்கு இந்த விரல் வந்து இருக்கும். பாருங்கள் இந்த விரலை உங்களுக்கு தெரியுதுக்கான இப்படி காட்டுறேன். இந்த விரலை இப்படி உள்நோக்கி இழுக்கிறேன். இந்த விரத்துறாங்க படிஞ்சிருக்கு. உள்நோக்கி இழுக்கும் போது விழிப்படா இந்த விரல் விரிக்கிறோம். இது எந்த விரலையும் செய்யலாம், எந்த விரலாம் அப்படி இழுக்கலாம் ஃபுல்லாக. அப்படி இழுக்கு இழுக்க இந்த விரல் வந்து இப்படி மடிஞ்சிருக்கும். அப்போ வழியை உண்டாக்கும், துறக்கலாக்கியிருக்கும். அப்போ லிஸ் பண்ணால் தான் இந்த விரலை துறக்கலாம். அப்போ எல்லா விரலும் இந்த வழி உண்டாக்கலாம். இந்த மெட்டாகாப்பல் போன்ற வந்து உண்மையாக சென்சிட்டிவ் ஸ்ட்ராங்கான போன். அதில் நாங்கள் சரியான டெக்னிக் பாவிச்சா அதுக்கு இந்த வழியை உண்டாக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். நேர்களே, இது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கின்ற இந்த டெக்னிக் உங்களை பாதுகாக்கிறதுக்கு. எங்கேயாவது ரோட்டில் போகும்போது உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ ஆருக்காவது ஆபத்துன்னு போது இலவாக பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய டெக்னிக் உண்டு. இதுக்கு தேவை கொஞ்சம் பயிற்சி, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களாலே முடியும். இதுக்காக வகுப்புக்கு போய் தான் படிக்கணும் இல்லை, அது மூலம் சக்தி டிவி மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எனவே கொஞ்சம் பயிற்சியை கவனமாக செய்யுங்க. பாதுகாப்பு உங்களுக்கு கையில் தான் இருக்குது. இன்னொன்று நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். அதோட விருப்பப்படுவது டாக்டர் தனராஜா. நன்றி நேர்களே.